எடுத்துக்காட்டு 12.3 பாருங்க, இசட்டின் மீது இயற்கணித செயலி மைனஸ் ஆனது அடைவு பண்பு, பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு, சமணி பண்பு மற்றும் எதிர்மறை பண்பு ஆகியவை கொண்டுள்ளதா என சரிபார்க்க. அதாவது முன்ன இசட்கமா ப்ளஸ் பார்த்தோம், இப்போ இசட்கமா மைனஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அடைவு பண்பு, மைனஸ் ஆனது எண்ணின் மீது ஒரு ஈருறுப்பு செயல் அல்ல, ஈருறுப்பு செயலி அல்ல. ஏன் அப்படின்னா, இப்போ 2.3 ரெண்டு நம்பர் நம்ம வந்து எண்ணில் எடுத்துக்கிறோம், 2-3 எவ்வளவு, -1, வரக்கூடிய ஆன்சர் வந்து எண்ணில் இருக்காது, -1ங்கிறது எண்ணில் இருக்காது இல்லை. அப்போது அதனால தான் மைனஸ் ஆனது எண்ணின் மீது ஒரு ஈருறுப்பு செயல் இல்லை, ஆனால் க்வெஸ்சன் வந்து இசட்டின் மீது தான், ஆனால் இசட்டின் மீது ஒரு ஈருறுப்பு செயலாகும். இது அடைவு பண்பு உண்மை, ஏன்னா ரெண்டு நம்பர் இசட் எடுத்துகிட்டு மைனஸ் பண்ணாலும் வரக்கூடிய ஆன்சரும் இசட்டில் இருக்கும். இது நம்ம இந்த மாதிரி சென்டென்ஸ் எழுத நம்ம லெட்டர் எழுதுற மாதிரி இருந்தால், ஃபார் எவ்ரி எம் கமா என் பிலாங்ஸ் டு இசட் விச் இம்ப்ளைஸ் எம் மைனஸ் என் பிலாங்ஸ் டு இசட் அப்படின்னு எழுதிடலாம். எம் கமா என் பிலாங்ஸ் டு இசட்னா எம் மைனஸ் என் பிலாங்ஸ் டு இசட். ஓகே, அப்போ அடைவு பண்பு உண்மை. பரிமாற்று பண்பு பாருங்கள், ஃபார் எவ்ரி எம் கமா என் பிலாங்ஸ் டு இசட்டா, இப்போ ரெண்டு உதாரணத்துக்கு எம்முக்கு 4 என்னுக்கு 5 எடுத்துக்கிறோம், எம் மைனஸ் என் எவ்வளோ வருது, 4-5 -1. இது திருப்பி பண்ண என் மைனஸ் எம், 5-4 1, ரெண்டு ஈக்குவலாக வருதா, இல்லை. இப்போ எம் மைனஸ் என் இஸ் நாட் ஈக்குவல் டு என் மைனஸ் எம், ரெண்டு சமம் அல்ல, அதாவது ஏ ஸ்டார் பி நாட் ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ, அந்த ஃபார்முலா தான். இப்போ பரிமாற்று பண்பு உண்மை அல்ல, ஃபஸ்ட்டு பாயிண்ட் உண்மை, ரெண்டாவது பாயிண்ட்டு உண்மை அல்ல. மூணாவது பாயிண்ட் பாருங்கள், சேர்ப்பு பண்பு, சேர்ப்பு பண்புக்கு 3 ஆன்சர், 3 வேல்யூ வேணுமா, எம் என் பி மூணுமே, ஃபார் எவ்ரி எம் கமா என் கமா பி பிலாங்ஸ் டு இசட்னா, மூணுக்கு உதாரணத்துக்கு எம் எம்முக்கு அதே 4, எண்ணுக்கு 5, பிக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூ 7 எடுத்துக்கிறோம். இனில் இந்த ஃபார்முலா எம் மைனஸ் என் மைனஸ் பி ஈக்குவல் டு போட்டு பார்க்குறோம், ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி அந்த மாதிரி. 4-5-7, 4-5 எவ்வளவு, -1, -1, -7, -8 வருதா. இதுவே ப்ராக்கெட்டை மாற்றி போட்டு பாருங்கள், அதே 4-5-7 தான், என் மைனஸ் பிக்கு, அதை லாஸ்ட் ரெண்டுக்கும், இதில் ஃபஸ்ட் ரெண்டுக்கு ப்ராக்கெட், இதில் லாஸ்ட் ரெண்டுக்கு ப்ராக்கெட், 4--2, அப்போ 4+2 எவ்வளவு, 6, இதுக்கு -8, இதுக்கு 6 வருது. இப்போ எம் மைனஸ் என் மைனஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு எம் மைனஸ் ஆஃப் என் மைனஸ் பி, இது ஃபஸ்ட் ரெண்டுக்கு ப்ராக்கெட்டும் லாஸ்ட் ரெண்டுக்கு ப்ராக்கெட் போட்டாலும் வரக்கூடிய ஆன்சர் நாட் ஈக்குவல், தேர்ஃபோர் சேர்ப்பு பண்பு உண்மை அல்ல. ஓகே, அடுத்தது சமணி பண்பு, எதிர்மறை பண்பு உண்மையா உண்மையிலேயே செக் பண்ணலாமா. சமணி உறுப்புக்கு பாருங்கள், இப்போ எம்ங்கிற ஒரு உறுப்பு இசரில் எடுத்துக்கிறோமா, சமணி உறுப்பு ஈன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கலாம், அதுவும் இசரில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ எம் இது கூட்டலை கழித்தல் கூட்டலை பொறுத்து 0, கழித்தல் பொறுத்து நம்ம சமணி உறுப்பு 0 எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கலாம். எம் மைனஸ் எம்முக்கு வந்து அதே 4, இப்போ எம் மைனஸ் இ ஈக்குவல் டு இ மைனஸ் எம் ஈக்குவல் டு எம்னு வரணுமா, எம் மைனஸ் இ ஈக்குவல் டு, அப்போ ஏ ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு இ ஸ்டார் ஏஸ் ஈக்குவல் டு ஏன்னு வரணும், ஏங்கிறது இங்கே எம். இப்போ எம் மைனஸ் இனா எம்னா 4, மைனஸ் இனா எவ்வளவு, 0, 4-0, 4 வருது. ஆனால் 0-4-4 வருது, ரெண்டு நாட்டிக்குள்ள வருதா, அப்போது சமணி பண்பு உண்மை அல்ல, உண்மை அல்ல. அதாவது சமணி சமணி உறுப்பு இல்லை, இதுக்கு சமணி உறுப்பு இல்லை, நம்ம 0 எடுத்து செக் பண்ணியிருக்கோம், இதுக்கு சமணி உறுப்பு இல்லை, அப்போ சமணி பண்பு உண்மை இல்லை. சமணி உறுப்பே உண்மை இல்லைங்கும் போது எதிர்மறை உறுப்பு கண்டிப்பாக இருக்காது, அப்போது சமணி உறுப்பு இல்லை, அதனால் எதிர்மறை உறுப்பும் இல்லை, இப்போ எதிர்மறை பண்பு உண்மை இல்லை அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம். ஓகே.